பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கூகுள் மீட் வழியாக, இந்த ஆன்லைன் வழியாக வேதாகம வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேலையிலே விசேஷமாக வேத பாட வகுப்பு ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசனம் நம் ஒவ்வொருடு கூட இடைப்படும்படியாக நாம் ஜெப செய்வோம். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும், வரக்கூடியவர்களையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தவும். இந்த நல்ல நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறதான ஒவ்வொரு வேத சத்தியங்களும் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அமைய அன்புக்குரிய ஊழியர் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஜெபம் செய்வாராக. ஊழியர் அன்புக்குரிய சகோதரர் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டா என் பிதாவே என் தேவனே எந்தன் சித்தம் போல வேண்டா என் பிதாவே என் தேவனே இன்பமான வாழ்க்கை வேண்டே இனிய செல்வம் சீரும் வேண்டே துன்பமற்ற சுகமும் வேண்டே நின் தொண்டு செய்யும் அடியே துன்பமற்ற சுகமும் வேண்டே நின் தொண்டு செய்யும் அடியே நேசமான வழியோ சிறு தூரமோ மாதோளையோ எவ்வித துயர் காடாலோ ஏழையின் வாழ்வேதிலோ எவ்வித துயர்கடலோ ஏழையின் வாழ்வேதிலும் அக்னி ஸ்தம்பம்
மேகஸ்தம்பம் அமைவற்றா நீ நடத்தீ அனுதினமும் என்னோடு இருப்பீ ஐயனே கடைக்கணியே அனுதினமும் என்னோடு இருப்பீ ஐயனே கடைக்கணியே உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டா என் பிதாவே என் தேவனே எந்தன் சித்தம் போல வேண்டா என் பிதாவே என் தேவனே உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் மகிமையும் அதிகமாக உண்டாவதாக. 28வது வேத பாட வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். 119ஆம் சங்கீதம் 148ஆம் வசனத்தில் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என்னுடைய கண்கள் விழித்துக் கொள்ளும். இந்த வேளையிலே வசனங்களெல்லாம் தியானிக்கும்படியாக அந்த குறித்த நேரத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதித்து நடத்துவராக. கடந்த வாரம் மத்தேயு கடிதன சுவிசேஷ புத்தகத்திலிருந்து கண்ணோட்டமாக நாம் பார்த்தோம். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் மிக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் ஜபத்தோடு பயபக்தியோடு தேவ சமூகத்திலே அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு பேசுவார். நாம் யாவரும் கவனத்துடன் கேட்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் எல்லா துதியும் உண்டாவதாக. இந்த நாளில கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் சாமி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 28வது வகுப்பிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் கண்ணோட்டத்தை காணும்படியாக இந்த நாளில நாம் உட்கார்ந்திருக்கிறோம். மத்தேயுவை கடந்த வாரத்திலே பார்த்திருக்கிறோம். அதை குறித்து மிக ஆழமாக மத்தேயு புஸ்தகத்தின் கண்ணோட்டத்தை முழுவதுமாய் ஓரளவிற்கு நம்முடைய இந்த அனுமதிக்கப்பட்ட நிமிடங்களிலே நாம் கண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். மார்க் என்கிற புஸ்தகத்தினுடைய அந்த பெயர், மார்க்கு என்கிற பெயருக்கு கண்ணியமான அல்லது பிரகாசிக்கிற என்ற அர்த்தம். அந்த பெயருக்கு மார்க்கு என்பதற்கான பெயர் அர்த்தம் கண்ணியமான அல்லது பிரகாசிக்கிற என்று சொல்லி அந்த அர்த்தம் இருக்கிறது. இதை எழுதியவர், மார்க்கு புஸ்தகத்தை எழுதியவர் அந்த பெயரிலேயே இருக்கிறது போல யோவான் என்று அழைக்கப்படுகிற மார்க்கு என்கிற ஒரு மனிதர். இவர் யூதன், யூத குலத்தை சார்ந்தவர். இவர் ஒரு சுவிசேஷகன். இவர் அப்போஸ்தலன் அல்ல, இவர் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மத்தேயு அப்போஸ்தலன், ஆனால் மார்க்கு அப்போஸ்தலன் அல்ல. இவர் ஒரு சுவிசேஷன். சுவிசேஷன் என்று சொன்னால் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கிற, பல இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கிற ஒரு ஊழியர், அவ்வளவுதான். இது சபையை வைத்துக் கொண்டு நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் அல்ல சுவிசேஷன். இஸ் ஜஸ்ட் அன் இவாஞ்சலிஸ்ட் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த யோவான் அலையஸ் யோவான் என்கிற மார்க்கு, இந்த இரண்டு பெயரையும் ஆதி காலங்களிலே யோவானை ஒப்பிட்டு பேசப்படுகிற இந்த மார்க்கு பின்வரும் நாட்களிலே யோவான் என்கிற பெயர் எடுக்கப்பட்டு மார்க்கு என்பது நிலை கொண்டிருக்கிற ஒரு ஒரு வளர்ச்சி அல்லது முதிர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12:12, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். கவனிச்சீங்களா? மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் அப்படிங்கிற அந்த இரண்டு பேரை மென்ஷன் பண்றாங்க. அடுத்து அதே அதிகாரம் 25வது வசனத்திலையும் நாம் அப்படி கவனிக்க முடியும். பர்னபாவும்
சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் பெயர் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். சரி, இப்போ அடுத்த ஒரு குறிப்புக்கு வருவோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அடுத்த அதிகாரத்திலேயே 39வது வசனத்துல கவனிக்கும் பொழுது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகள் நின்று விடுதலையாக்கி நீதிமான்களாக்கப்படாத கூடப்படாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. நான் அதை வசனத்தை மிஸ் பண்ணியிருக்கிறேன், இல்லை மன்னிக்கணும், கரெக்டு தான். 13:5 நான் மாறி வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 5வது வசனம் 13:5, சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இங்க கவனிங்க, யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். மேல என்ன பார்த்தோம், மார்க்கு என்னும் யோவான் அப்படின்னு அழைக்கப்பட்டார். 5வது வசனத்துல வெறும் யோவான் என்றுதான் அழைக்கப்படுகிறார், மார்க்கு என்கிற பெயர் சொல்லப்படவில்லை. 13வது வசனத்துக்கு வரும் பொழுது, பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கும் பெரிய பட்டணத்திற்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இங்கேயும் மார்க்கு என்கிற பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் இதற்கு பின்னாக வரக்கூடிய எல்லா வசனங்களிலும் யோவான் என்கிற பெயர் எடுக்கப்பட்டு மார்க்கு என்பது குறிப்பாக வருகிறதை நாம் கவனிக்க வேண்டும். 15வது அதிகாரத்துக்கு வாங்க, சாப்டர் 15, அப்போஸ்தலர் 15:39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். இங்க யோவான் என்கிற பெயர் சொல்லப்படவில்லை. திரும்பவும் கொலோசியர்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க, கொலோசியன்ஸ் 4:10, 278வது பக்கம், பேஜ் நம்பர் 278, 4:10. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். இங்கேயும் யோவானை குறித்து சொல்லப்படவில்லை. 2 தீமோத்தேயுக்கு வாங்க, அடுத்தது 2 தீமோத்தேயு 4:11 294வது பக்கம், 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. அதே போல பிலோமோன் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலேயும் நாம் வெறும் மார்க்கு என்பதை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க முடியும். சரி, இதனுடைய இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிற பெயர், ரெண்டு பெயர் அவங்களுக்கு இருக்கு. வழக்கமாகவே 2 பெயர்கள் இருக்கும். ஏன் 2 பெயர் இருக்குன்னா, 2 விதமான கலாச்சாரத்தில் அவர்கள் வாழ்கிறவர்கள். யூதர்கள், யூதர்கள் மத்தியில் இருக்கிற கலாச்சாரம், ரோமர் அரசாங்கத்துக்கு கீழே வாழ்கிறவர்கள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு, ஒருவேளை நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே நம்ம வந்து இப்பொழுதும் இருக்கிறவர்களா இருந்தால் என்ன பண்ணுவோம், தமிழர்கள் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள வரும்பொழுது தமிழர்களோட நம்ம பழகுவோம், தமிழர் கலாச்சாரத்தோட இருப்போம். ஆனால் அரசாங்கம் என்று சொல்லி ஆங்கிலேயர் அந்த காலத்துல, ஒருவேளை நம்ம அந்த இன்னமும் பிரிட்டிஷ் அரசாட்சிக்கு கீழே இருக்கிறவர்களா இருந்தால் அவர்களோடு போகும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு அவர்களுக்கு தக்கன நம்ம பேச வேண்டியிருக்கும். இப்போ நம்முடைய பெயர் சண்முகம் அப்படின்னு வச்சுக்கோமே, அவங்க வாயில நுழையாது, ஷான் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ இவருக்கு அவருக்கு ஷான் ஆயிடுவாரு, இங்க வரும் பொழுது சண்முகம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெயர். அப்போ மார்க்கு அந்த பக்கம், யோவான் என்கிறது இந்த பக்கமாக இருக்கிறது. எனிவே, இப்போ அந்த மார்க்குவினுடைய தாயார் யார் என்று சொன்னால், எருசலேமின் மரியாள் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார். எருசலேமின் மரியாள், மரியாள் அப்படின்னோட நிறைய பேருக்கு ஒரே மரியாள் தான் ஞாபகம் வரும். எங்க பார்த்தாலும் மரியாள்னா இயேசுவின் தாயார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நம்பக்கூடிய ஒரு எண்ணம். ஆனால் பல மரியாள்கள் அங்கு இருக்கிறதே நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எருசலேமிலே, அதாவது பேதுருவானவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை, தேவ தூதனால் விடுதலை ஆக்கப்பட்டு புறப்பட்டு அவர் எருசலேமுக்கு ஒரு வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அந்த வீட்டில் ரோதை என்கிற ஒரு பணி பெண் வெளியே வந்து காது கேட்டு பேதுருடைய சத்தம் அப்படின்ட்டு உள்ளே ஓடி போறா. போய் அவங்க சொல்றாங்க, அந்த ஒரு வீடு யாருடைய வீடுன்னா மார்க்குவினுடைய அம்மாவுடைய வீடு. மார்க்கு அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவன் இப்படி நிச்சயத்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த வேலை செய்யக்கூடிய அந்த பெண், ரோதை என்கிற அந்த பெண், பேதுருடைய சத்தத்தை கேட்டு இது பேதுரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாள் என்று சொன்னால், இந்த எருசலேமில் இருக்கிற
இந்த தாயார் மரியாளுடைய வீட்டை அப்போஸ்தலர்கள் அதிகமாக பயன்படுத்துவது வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனிக்க முடியும். அப்போ எருசலேமின் மரியாள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது மார்க்குவினுடைய தாயார் அந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மார்க்கு பர்னபா என்கிற ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய சகோதரியின் மகன். சகோதரியின் மகன் அப்படின்னா மார்க்குவுக்கு பர்னபா மாமா, தாய் மாமன். மார்க்குவுக்கு பர்னபா என்கிறவர் தாய் மாமன். இந்த பர்னபா எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறேன். அப்போ சில 4வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். சீப்ரு தீவிலிருந்து, சைப்ரஸ்ல இருந்து எல்லா சொத்தையும் வித்துட்டு அந்த காசெல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதபடியில கொண்டு வந்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன் இந்த பர்னபா. இவருடைய சகோதரியின் மகன், அதாவது கிரேக்க பாஷையில அனப்சியோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது. அனப்சியோஸ் அப்படின்னு சொன்னா தங்கையின் மகன் அல்லது சகோதரியின் மகன் அப்படின்ற ஒரு பெயர். வழக்கமாக தங்கையின் மகன் சொல்லப்படுது, ஆனா இது அக்கா மகனா கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போதைக்கு நாம ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுவது சகோதரியின் மகன், அவ்வளவுதான். அதை வந்து அக்கா மகனா தங்கச்சி மகனா நமக்கு தெரியாது, ஒரு சகோதரியின் மகன். எப்படி இருந்தாலும் இந்த மார்க்குவுக்கு பர்னபா தாய் மாமன், அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் சொல்லுறார், 278 பேஜ் நம்பர் 278, என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு எனத்தான் அப்படின்னு பாக்குறோம். ஆங்கிலத்துல கசின்னு சொல்லியிருக்கு, அனப்சியோஸ் அப்படின்னு மூல பாஷையில வருகிறது. இந்த பேதுரு வழியாக இவர் சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் தீமத்தையும் வந்து பவுல் வழியா வந்திருக்கிறார். அது போல இந்த மார்க்கு பேதுருவின் பேச்சை கேட்டு அவருடைய பிரசங்கத்தினாலே சுவிசேஷத்துக்குள்ள வந்திருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு என்பதை ஒரு குறிப்பு வசனங்களில நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 5:13 நாம் வரலாம். பேஜ் நம்பர் 322 5:13 உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கவனிச்சிங்களா, என் குமாரனாகிய மார்க்கு அப்படின்னா இவராலு ஆதாயப்படுத்தப்பட்ட உடனே இவர் பெத்தக்குள்ள அப்படின்னு நம்மோடு சொல்லிட முடியாது. இப்ப பவுல் சொல்றாரு, எனக்கு என்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்ன உடனே அவரு கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு. பவுலுக்கு கல்யாணம் ஆகவில்லை, அவர் ஒரு பேச்சுலர். பேதுரு இங்கு மார்க்குவை தன்னுடைய குமாரன் சொல்லும் பொழுது இவர் மூலமாக சத்தியத்தை கேட்டு அவர் அறிந்திருக்கலாம், அதனால அவர் குமாரன் அப்படின்னு சொல்லுவதை நாம் ஒரு குறிப்பை இந்த இடத்துல கவனிக்க முடியும். இன்னொரு ஒரு சின்ன குறிப்பு கொண்டு வரேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:51-52 நாம் பார்க்கும் பொழுது 14:51-52 அதாவது 72வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள், அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த தகவல் இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே அன்றி வேற எந்த புஸ்தகத்திலையும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே வேத வல்லுநர்கள் இதை என்ன கணிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இது மார்க்கு அந்த தோட்டத்துல தூங்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க அம்மாவுடைய வீடு எருசலேம்ல தான் இருக்கு, அங்க இருந்திருக்கலாம். அப்போ ஏதோ சத்தம் கேட்குது, யாரு என்னன்னு சொல்லி பார்க்க போயிருந்திருக்கலாம். இவரை பிடிக்கும் பொழுது இவர் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தகவல் இந்த மார்க்கு புஸ்தகத்துல இந்த பர்டிகுலர் வசனத்தை மாத்திரம் சொல்லப்படும் பொழுது இது மார்க்குவாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதை ஒரு தகவலாக நாம் பார்க்க முடியும். ரைட், இது எழுதப்பட்ட காலம் எப்பொழுது அப்படின்னா 55-65 இடைப்பட்ட நாட்களிலே இது நடந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். பேதுரு வரலாற்றுப்படி பேதுரு ஆனவர் 64வது ஆண்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்கிற ஒரு வரலாற்று தகவல் இருக்கிறது. இப்போ அதை குறித்ததான தகவல் இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஆயினும் எழுதப்பட்ட காலகட்டம் 55-65 இடைப்பட்ட காலத்தில் இந்த மார்க்கு புஸ்தகம் எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க முடியும். இது எப்படி எழுதப்பட்டது, எந்த வகையில் இது எழுதப்பட்டது என்று சொன்னால், கிரேக்கம் லத்தீன் மொழியிலே இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால்,
லத்தீன் வார்த்தைகள் மிக அதிகமாக மற்ற புஸ்தகங்களை காட்டிலும் மார்க்கு புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உதாரணத்துக்கு லேகியோன் என்கிற இந்த வார்த்தை 5:9 இதே வார்த்தை மத்தேயுவிலும் உண்டு, லூக்காவிலும் உண்டு. ஆனாலும் லேகியோன் என்பதை காட்டிலும் மிக அதிகமாக மற்ற லத்தீன் சொற்கள் மார்க்கு புஸ்தகத்திலே பார்க்க முடியும். பின்னதாக அரமாயிக் சொற்கள் இதில் அதிகமாய் காணப்படுகிறது. அரமாயிக் சொற்களை நான் கொண்டு வருகிறேன். 3:17 வாங்க. மார்க்கு 3:17, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ் இருவருக்கும் இடி முழக்கம் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்கிற பெயரிட்டார். அதாவது மார்க்கு புஸ்தகத்துல நம்ம அதிகமா அரமாயிக் வார்த்தையை உபயோகப்படுத்தி அதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை அவர் அந்த ஹி ஹாஸ் மெயின்டைன்ட் த ஸ்டைல், அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலை அவர் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனம் 5:15 பாருங்க. 5:15, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள், கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை அவர் கொடுக்கிற அர்த்தம், இந்த டிரான்ஸ்லேஷனை அவர் கொடுக்கிறாரு. 7:34 நம்ம பார்க்கலாம். chapter 7:34, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை அப்படியே பதித்து அதற்கு மொழிபெயர்த்தும் அவர் எழுதுகிறதை நாம் கவனிக்க முடியும். அடுத்ததாக 15:22 வரும்பொழுதும் 15:22 அங்கேயும் நாம் கவனிக்கும் பொழுது கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா. கவனிச்சிங்களா இந்த இரண்டு வார்த்தையை கபாலஸ்தலம் அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த வார்த்தை அப்படியே நமக்கு மனசுல இருக்கிறது, அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த கபாலஸ்தலம் அப்படின்னா அந்த கபால மாதிரியே இருக்கும். இப்பவும் நாங்க அங்க போய் நேரடியா பார்க்கும் பொழுது ஒரு மண்டபோடு மாதிரியே இருக்கு, இரண்டு கண்கள் வைத்தது போல ஒரு வாயும் மூக்கும் துவாரம் உள்ளது மாதிரியே ஒரு மலை பகுதியை தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு பெரிய மண்டபோடு இருக்கிறது மாதிரியே இருக்கும். அப்போ அந்த கபாலஸ்தலம் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவர்கள் அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா, கொல்கத்தானா கபால அந்த மண்டபோடு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தத்தை. இன்னைக்கும் அது அதே ஷேப்ல அப்படியே இருக்கிறதை நாம் ஆச்சரியமாய் பார்க்க முடிந்தது. இதுல இன்னொரு ஸ்டைல் அவர் பின்பற்றார், என்னன்னா யூதர்களுடைய பழக்க வழக்கங்களை அவர் விளக்கி சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது. 7:3-4 நாம் திருப்பி கொள்ளலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7:3-4. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒளிய சாப்பிட மாட்டார்கள். 4:1, கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அத விளக்கிறார் பாருங்க அவருடைய. இப்ப நம்ம பைபிள் படிக்கும் பொழுது அதனாலதான் அந்த ஒவ்வொரு முறையும் the way of reading is much different. இன்னைக்கும் இது ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம படிக்கிற விதத்திலே நாம் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். டெய்லி காலையில படிக்கிற ஒரு 10 அது நம்மளுடைய தியானத்துக்காக படிக்கிறோம், பிரசங்கத்துக்காக படிக்கிறோம், அது ஒரு வகையில நம்ம படிக்கிறோம். ஆராய்ச்சி எடுப்பதற்காக நாம் படிக்கும் பொழுது அதனுடைய ஆழமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம பல முறை படிச்சிருந்தாலும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தை இதுல குறிப்பிட்டிருக்கிற ஒரு காரியம். லூக்கா வரும் பொழுது நாம் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் சொல்றேன். இங்க கை கழுவுறதை குறித்து பார்க்கும் பொழுது யூதர்கள் வழக்கமா கை கழுவினால் ஒளிய சாப்பிட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நாம் இங்க பார்க்கிறோம். ஒரு ஆச்சாரம், வெளியே போனாங்கன்னா உடனே கை காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ள வரக்கூடிய ஒரு அவர்களுடைய பழக்கம் இருக்கிறது நாம பார்க்க முடியும். சரி, அடுத்தது இவர்கள் இந்த மார்க்கு புஸ்தகத்துல ரோமானிய நேரம், ரோமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய நேர வகை இங்கு குறிப்பிடப்படுகிறதே கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யூதர்கள் ஒரு இரவுல மூன்று வகையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மூன்று ஜாமம் யூதர்களுடைய முறைப்படி ஒரு இரவுக்கு 3 ஜாமம், ரோமானிய முறைப்படி ஒரு இரவுக்கு 4 ஜாமங்கள். 6-9 ஒரு ஜாமம், 9-12 ஒரு ஜாமம், 12-3 ஒரு ஜாமம், 3-விடிய காலை 6 வரைக்கும் ஒரு ஜாமம். அப்ப 4 ஜாமம், 3வது ஜாமம் அப்படின்னா வந்து 12-3 மணிக்கு இடையில இடைப்பட்டதான காலகட்டம்.
நான்காம் ஜாமம் அப்படின்னா விடிய காலை மூன்றுல இருந்து ஆறு முடிய உள்ள நான்காவது ஜாமம். அதை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் 48 வசனத்துக்கு வரலாம். மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இது 4 ஜாமம் அப்படிங்கிறது ரோமர்கள் பயன்படுத்துகிற இந்த டைமிங் மெத்தட் அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 13:35 வரலாம். மார்க் சாப்டர் 13:35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல்கூவும் நேரத்திலோ காலையிலோ. கவனிச்சிங்களா, 4 ஜாமங்கள் எப்படி பயன்படுத்தப்படுது? சாயங்காலம், நடுராத்திரி, சேவல்கூவும் நேரம், காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். இப்படி 4 ஜாமம் மெத்தடை அவர் பயன்படுத்துகிறார். இந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்கிற ஆடியன்ஸ் யார் அப்படின்னு சொன்னா புறஜாதியான கிறிஸ்தவர்கள். புறஜாதி அப்படின்னா இஸ்ரவேல் அல்லாதவர்கள், ஜென்டைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் அல்லாத கூட்டத்தினர், புறஜாதியார், அவர்கள் தான் இதை பெற்றுக்கொள்கிறவர்கள். அதாவது நமக்காக பிரத்யேகமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், ஒரு சுவிசேஷ புஸ்தகமாக நாம் இதை பார்க்க முடியும். அதனாலதான் வந்து யோவான் ஸ்நானன குறித்தோ, இயேசு கிறிஸ்துவின் ஆரம்ப ஆண்டுகளின் வம்சாவளி தகவல்களை குறித்தோ மார்க்கு எழுதவில்லை. ஏன்னா யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன்னோடி, பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் புறஜாதியினர், நமக்கு தீர்க்க தரிசனம் தெரியாது, பழைய ஏற்பாடு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கையில இருக்கு, எல்லாம் கையில இருக்கு. ஆனா அந்த டைம்ல புறஜாதியா இருந்தவர்களுக்கு, அவர்களுக்கு ஏசாயாவோ எரேமியாவோ மல்கியாவோ ஆபகூக்கோ இப்படி எந்த புஸ்தகமும் அவர்களுக்கு தெரியாது. அதனால அந்த அப்படிப்பட்ட புஸ்தகங்களிலே யோவான் ஸ்நானனை குறித்து எழுதி இருந்திருக்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து எழுதியிருந்தால் உடனே படிக்கிறாங்க, யாருப்பா இது யோவான் ஸ்நானன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா மத்தேய புஸ்தகத்துல போன வாரம் வந்தவர்களுக்கு தெரியும், யூதர்களா இருக்கிறவர்கள் முன்னோடி ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு ஏசாயில சொல்லியிருக்கு, முன்னோடி ஒருத்தர் வர்றாருன்னு ஆபோ இந்த மல்கியால சொல்லியிருக்கு, அதுதான் இவர் அப்படின்னு ஆமா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. பட் மார்க்குவுக்கு அந்த சிரமம் இல்லை. ஏன்னா இந்த ஆடியன்ஸ் யாருன்னா நம்மை போல உள்ள புறஜாதியார், அதாவது இந்த காலத்தில் உள்ளவர்கள் அல்ல, அந்த காலத்தில் இருந்த புறஜாதியார். அப்ப நமக்கும் மார்க்கு புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, நமக்கு அல்ல, புதிதாக வேதாமத்தை படிக்கிறவர்களுக்கு மார்க் எழுதின புஸ்தகத்தை படித்தால் இலகுவாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சரி, இந்த மிக குறைவான பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை தான் மார்க் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். He has not very much stated of the Old Testament prophecies in his book. பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை மிக அதிகமாக அவர் குறிப்பிடாமல் சொற்ப விஷயங்களை மாத்திரமே மார்க் புஸ்தகத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். தீர்க்க தரிசிகளை பற்றி வெகு சில குறிப்புகள் மாத்திரமே இருக்கிறது. இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு முறை கூட அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதவே இல்லை என்பது ஒரு ஆச்சரியமான தகவல். ஏன்னா நியாயப்பிரமாணம் புறஜாதியருக்கு தெரியாது, அதனால் அதை குறித்து அவர் எழுதவே இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை காட்டிலும், இந்த சுவாரஸ்யம் என்னென்ன நான் அடுத்து சொல்றேன், 4 சுவிசேஷ புஸ்தகங்களை காட்டிலும் இந்த மார்க் புஸ்தகம் மாத்திரம்தான் ரொம்ப சின்ன புஸ்தகம், துருக்கம் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். 4 சுவிசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சுவிசேஷம் என்பது ஒண்ணுதான். சுவிசேஷ புஸ்தகங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், 4 காஸ்பல், தட் இஸ் நோ மல்டிபிள் காஸ்பல். காஸ்பல் என்பது ஒன்று தான், சுவிசேஷம் என்பது ஒன்று. சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறது நாம பழைய வகுப்புகளை நம்ம பார்த்தோம். அதை பார்க்க விரும்புகிறவர்கள் நம்முடைய யூடியூப்ல போய் நம்ம அதை பார்த்துக்கலாம், மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போ சுவிசேஷ புஸ்தகம் அப்படிங்கிற இந்த 4 புஸ்தகங்களிலே மார்க் மாத்திரம்தான் ரொம்ப சின்ன புஸ்தகம். அதை நாம இதுல வெளிப்படுத்துறோம். எப்படி நான் சுவாரஸ்யம் என்ன சொன்னேன்னா, முதலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க 10 வசனத்துல பாருங்க. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, கவனிச்சிங்களா, கரையேறின உடனே, அந்த வசனத்தை மாத்திரம் கவனிங்க. இப்ப 12 வசனத்துக்கு வாங்க.
உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். 18வது வசனத்துக்கு வாங்க. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 20வது வசனம், உடனே அவர்களையும் அழைத்தார். 21, பின்பு கப்பர்நோமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரசங்கித்தார், பிரவேசித்தார். 23வது வசனம், அவருடைய ஜப ஆலயத்தில் அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். நான் இங்கிலீஷ்ல எழுதினதுல விடுபட்டு, சரி. 28வது வசனத்துக்கு, 28வது வசனத்துக்கு வாங்க. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. 29, உடனே அவர்கள் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு. 30வது வசனம், அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து இவருக்கு சொன்னார்கள். இப்படி இந்த 16 அதிகாரங்களிலும் உடனே 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 உடனேன்னு ஏறத்தாழ 50 முறைக்கும் மேற்பட்டு இவை இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது. அந்த அவருடைய வேகம், அவருடைய அவசரத்தை இந்த புஸ்தகத்திலே காண முடியும். அதனாலதான் சுருக்கமான புஸ்தகம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த புத்தகத்தினுடைய கீவேர்ட் திறவுகோல் வசனம். ஏன் திறவுகோல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, திறவுகோல் அப்படிங்கிறது என்ன, ஒரு சாவி. சாவியை திறந்துட்டோம் அப்படின்னா எதை திறக்கிறோம், ஏதோ அடைக்கப்பட்டிருக்கு அதை திறக்கிறோம். ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளார வீட்டு கதவு நம்ம கையில வச்சிருக்கிறோம், அந்த சாவியை போட்டு திறக்கிறோம். திறந்த உடனே என்ன தெரியுது, வீடு தெரியுது. இப்போ வீட்டுல உள்ள பொருள் தெரியுது. இப்போ திறவுகோல் அப்படிங்கிற ஒரு பயன்படுத்தினோம்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். அதனாலதான் நான் அந்த கீவேர்டு அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல கீவேர்டு என்னவா இருந்தது, இயேசு ராஜா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதனாலதான் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது வேற எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது, மத்தேயுல மாத்திரம்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்ப ராஜ்யத்துக்கு உரிய காரியங்கள் இயேசு ராஜாதான் அப்படிங்கிறதை வலியுறுத்தி அவர் எழுதினதை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த மார்க்கு புஸ்தகத்துல இயேசுவானவர் ஊழியக்காரர் என்பதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசுவானவர் ஊழியக்காரர், ஜீசஸ் தி சர்வன்ட். அவர் ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் கொள்வதற்கு அல்ல, ஊழியம் செய்து தன்னை பலியாக கொடுப்பதற்காக அவர் வேலைக்காரனாக, தேவனுடைய வேலைக்காரனாக வந்தார் என்கிற ஒரு மைய கருத்து தான் இந்த மார்க்கு புஸ்தகத்தை நாம் கவனிக்க முடியும். இந்த மைய கருத்திற்கான திறவுகோல் பகுதிகள், முதல்ல கீ வேர்ட் சொன்னேன், அதாவது சர்வன்ட் கிங் அப்படின்னா மேத்யூ, சர்வன்ட் அப்படின்னா மார்க்கு. சேவையை குறித்து உள்ள வசனங்களை நம்ம பார்க்கணும்னா மார்க்ல தேடினா நமக்கு கிடைச்சிடும். ராஜாங்கத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அத்தியாவசியமான காரியங்களை படிக்கணும்னா நம்ம மத்தியில் ஈஸியா படிச்சிடலாம். இப்போ மார்க்ல திறவுகோல் பகுதிகள், ஒன்று அல்ல இரண்டு திறவுகோல் பகுதிகள் இருக்கிறது. முதலாவது பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 43, 44, 45 வசனங்கள். மார்க்கு 10 அதிகாரம் 43, 44, 45. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை காரணாயிருக்க கடவன். கவனிச்சீங்களா, யாராவது உங்களுக்குள்ள பெரியவனா இருக்கணும், நான் வந்து பாஸ்டரு, நான் ரெவரண்டு, நான் வந்து பெரிய ஆளு, நான் முதலாளி அப்படின்னு யாராவது இருக்கணும், சபையில் இருக்கணும்னு நினைச்சா அவன் என்ன பண்ணணுமா, முதல்ல எல்லாருக்கும் அவன் பணிவிடை செய்யணும். எல்லாருக்கும் ஹி ஹாஸ் டு பி சர்வன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் த காங்கிரிகேஷன். அப்போதான் அவன் தன்னை பெரியவனாக காண்பிக்க முடியுமா. நான் பெரியவன்னு சொன்னா உடனே கோட்டு போட்டுட்டு முன்னாடி நிக்கணும், எனக்கு சேர் எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல போடுங்க, அதை ஒருத்தர் இன்னொருத்தர் தூக்கிட்டு வந்து அதை தொடச்சி சார் உட்காருங்க, பிரதர் உட்காருங்க, பாஸ்டர் உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியே உட்காந்துட்டு அலையிலா பிரைஸ் இல்லாட் அப்படின்னு, அப்படி அல்ல. ஒருத்தர் பெரியவனா இருக்கணும்னு விரும்பினால் அவன் பணிவிடை காரணமா இருக்கணுமா, எல்லாருக்கும் போய் அவன் வேலை செய்யணுமா. அடுத்த வசனம் 44வது வசனத்துல பாருங்க, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழிய காரணா இருக்க கடவன். மேல சொல்றாரு பணிவிடை, கீழே ஊழிய காரணா இருக்க கடவன். எல்லாருக்கும் ஊழியன், கர்த்தருக்கு ஊழியக்காரன், உங்களுக்கு நான் வந்து முதலாளி, கர்த்தருக்கு தான் நான் ஊழியக்காரன், உங்களுக்கு நான் வந்து பெரிய ஒரு உங்களோட தேவனோடு நான் பேசுகிற ஒரு டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. மக்களுக்கும் அவன் ஊழியக்காரன், அதே முதலாவது புரிந்து கொள்ளவன். அந்த தாழ்மை ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். 45வது வசனத்துல பாருங்க, 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் அவரையும் ஒப்பிடுறாரு பாருங்க, நீ என்ன நானும் அப்படித்தான் வந்தேங்கிறார். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவரே அப்படி ஜீவனை கொடுத்தார்னா, அவரே ஊழியம் செய்யறதுக்கு காலையிலே மாலையும் ஓடி ஓடி உழைத்தார்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அதே காட்டிலும் நமக்கு ரெஸ்ட் இல்லாம நம்ம ஓட வேண்டாமா? ஊழியக்காரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எவ்வளவு அதிகமா அவர் பயன்படுத்துறார் பாருங்க. இரண்டாவது பகுதி 8:34 வரலாம். மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின் வர விரும்பி பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 35, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். 36, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 37, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இப்போ முதலாவது பகுதி நாம பார்த்தோம், ஒரு ஒரு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு மனுஷன், ஊழியக்காரன் என்பவன் எல்லாருக்கும் தாழ்ந்திருக்கணும், எல்லாருக்கும் பணிவிடை செய்யணும்னு பார்த்தோம். இரண்டாவது கீ என்ன அப்படின்னா, அனுதினமும் அனுதினமும் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பின்னதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக நாம் போக வேண்டும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எனக்கு பெருமையா இருக்கு, நான் வந்து முதலாளியா இருக்கிறேன், நான் பெரிய இடத்துல இருக்கிறேன், ஜெபம் பண்ண எனக்கு உடனே ஆண்டவர் கேட்டுருவாரு, நான் ஜெபம் பண்ணா சுகம் கிடைச்சிரும், ஜெபம் பண்ணா வேலை கிடைச்சிரும், அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு ஜீவனை ரட்சிக்க விரும்பி நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால் நாம் அதை இழந்து போறோம். நம்மை தாழ்த்த வேண்டும். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன், கவனிச்சிங்களா, அதை ரட்சித்துக் கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த மைய கருத்திற்கான திறவுகோல் அதிகாரம், முதலாவது நம்ம திறவுகோல் கீ வேர்டை பார்த்தோம், அது வந்து இயேசு வேலைக்காரன் அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது திறவுகோல் பகுதிகளை பார்த்தோம். மூன்றாவது திறவுகோல் அதிகாரம், திறவுகோல் அதிகாரம் ஒரு சாப்டர். அப்ப அந்த சாப்டர்ல என்னன்னா, ஒரு பிஓடி, அதுல இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருகிறதை, எழுத்திலே வருகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்ப மத்தையில நம்ம ஒரு 12 அதிகாரத்துல இந்த பிவட்டிங்க நம்ம பார்த்தோம். அதே போல அதே கருத்திலே அதே பாயிண்ட்லே அதே போலவே மார்க்கும் பின்பற்றுகிறார். மார்க் நற்செய்தி பதிவிலும் இயேசுவின் ஊழியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றத்தை நாம் இங்கு கவனிக்க முடியும். 12 அதிகாரத்துல மத்தேயுவில பார்த்தது போல மார்க் புஸ்தகத்திலே 8 நாம் கவனிக்க முடியும். எப்படி 12 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை பேதுரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய ஊழியத்துல பேசினாரோ, நோக்கம் இருந்ததோ, மார்க்குவிலும் அதே பாயிண்ட்ல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை நாம் அவர் எழுதுகிறதை வலியுறுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். 8:29 நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்தனமாக, நீர் கிறிஸ்து என்றான். கிறிஸ்து அப்படின்னா என்னன்னு போன கிளாஸ்ல நாம் பார்த்தோம். கிறிஸ்து என்றால் மேசியா, மேசியா என்றால் ரட்சகர், ரட்சகர் என்பதற்கு கிரைஸ்ட், அப்போ ரட்சிக்கிறவர், கிறிஸ்து அப்படின்னா ரட்சிக்கிறவர், மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த பர்டிகுலர் டிக்ளரேஷனுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் அங்கு மாறுபடுகிறது. தன்னுடைய அப்போஸ்தலர்களை அவர் ட்ரெய்னிங் கொடுப்பதிலே மிக அதிக கவனம் செலுத்துகிறார். அப்போ சில யூத மத தலைவர்களின் கையிலிருந்து தனக்கு வரப்போகிற துன்பமும் தனக்கு நேரிட போகிற மரணத்தையும் குறித்து அவர்களுக்கு வலியுறுத்தி அவர்களை பலப்படுத்துவதற்கு அவர் துவங்குகிறதை நாம் கவனிக்க முடியும். 8:31 பாருங்க. மேல என்ன பார்த்தோம், 29 பேதுரு சொல்றாரு, நீர் கிறிஸ்து என்றான். 30, அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டார். அல்லாமலும், 31, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். கவனிச்சிங்களா, அப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ற. எப்போ கிறிஸ்து அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் அவர் அவருடைய கவனம் அவர்களை வலிமைப்படுத்துவதற்கு அவருடைய நோக்கம் துவங்குறதை நாம பார்க்கிறோம். இப்ப இவருடைய நோக்கம் என்ன? அல்டிமேட்டாக அவர் அங்கு எருசலேமை நோக்கி தன்னுடைய பிரயாணம் கொண்டு போக வேண்டியதா இருக்கிறது.
இப்ப இயேசுனுடைய படிகள் அனுதினமும் அனுதினமும் எருசலேமுக்கு நெருக்கமாக அவர் அழைத்து செல்ல தொடங்குகிறதை நாம் அங்கு கவனிக்க முடியும். அப்ப எப்போ இந்த டேர்னிங் பாயிண்ட் துவங்குகிறதோ அதுல இருந்து அவருடைய வகை மாறுகிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம் மத்தேயு புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே எப்பொழுது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னாரோ அதுல இருந்து அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கவனத்தை திருப்புகிறார். அதற்கு பின்பு ஊமையினாலேதான் அவர் பேசினார், ஊமையினால் அன்றி வேற ஒன்று வகையிலும் பேசவில்லை என்பதை ஒரு குறிப்பை நம்ம பார்த்தோம். அது போல மார்க்கு புஸ்தகத்திலையும் அவர் இதற்கு பின்பதாக தான் மறிக்க போகிறதையும் எருசலேமில் போய் துன்பப்பட போகிறதையும் அப்போஸ்தலர்களுக்கு வலியுறுத்துகிறதையும் அதற்கு பின்பதாக அவருடைய பிரயாணம் முழுவதும் அந்த நோக்கம் அந்த எய்ம் எல்லாம் எருசலேமில் போய் தன்னுடைய வேலை கொடுக்கப்பட்ட வேலை தன்னுடைய பிதாவினால் கொடுக்கப்பட்ட வேலையை பரிபூர்ணமாக முடிப்பதற்கு முழு அளவையும் நிரூபிக்கும் அந்த இடத்தை அவர் நோக்கி பிரயாணிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த புஸ்தகத்துல ரெண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. இரண்டு முக்கிய பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். தெர் ஆர் டூ மேஜர் டிவிஷன்ஸ் இந்த புக் ஆஃப் மார்க். ஒன்று என்ன அப்படின்னா ஊழியம் செய்ய வேண்டும், நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், நீங்களும் ஊழியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பகுதி. அதை குறிக்கும் வண்ணமாக முதல் 10 அதிகாரங்களை நாம் கவனிக்க முடியும். மார்க்கில் மொத்தம் 16 அதிகாரம் இருக்கிறது. முதல் 10 அதிகாரங்களிலே ஊழியம் செய்வதை குறித்து டு சர் செய்ய வேண்டும் என்பதை குறித்த வலியுறுத்துகிற ஒரு கருத்தாக, இரண்டாவது தியாகம் செய்யப்பட வேண்டியது, பலியாக்கப்பட வேண்டியது, டு பி சாக்ரிஃபைஸ்டு, டு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதை 11 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் முடிய அது வலியுறுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஊழியக்காரர்களாகிய நாம் ஊழியம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய இரண்டு காரியம், ஒன்று நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், இரண்டு நம்மை நாமே அவர்களுக்கு ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். டு சர்வ் அண்ட் டு சாக்ரிஃபைஸ். நம்முடைய தேவை, நம்முடைய இலக்கு, நம்முடைய மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். முக்கியமான சில பட்டியல்களை நான் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். முக்கியமான சில பட்டியல்கள், ஓமைகள் ஏறத்தாழ 8 அல்லது 10 ஓமைகள் எனக்கு நினைவு இருக்கிறது. அவைகளிலே 4 அதிகாரத்திலே மாத்திரம் கொடுக்கப்பட்ட 4 ஓமைகள் முக்கியமான ஒரு ஓமைகளாக கருதப்படுகிறது. முதலாவது விதைக்கிறவனை குறித்த ஒரு ஓமை, விதைக்கிறவனை குறித்த ஒரு ஓமை. மார்க்கு 4 அதிகாரம் முதல் 20 வசனங்களிலே நாம் அதை கவனிக்க முடியும். சில விதை வந்து கற்பாறையில் விழுகிறது, சில விதை முள்கள் நடையில விழுகிறது, சில விதை வழிபாதையில விழுகிறது, சில விதை நல்ல நிலத்திலே விழுகிறது அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஓமையை நாம் இங்கு பார்க்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? விதை என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நம்ம பல இடங்களில் நம்ம விதைக்கிறோம், போற நேரம் விதைக்கிறோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறோம். நமக்கு தெரியாது அது முள்ளு இருக்குதா அப்படின்னு தெரியாது. முள்ளுன்னா நான் ஒப்பனையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க 4 பேரை பார்த்து சுவிசேஷம் சொல்றீங்க, சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர் ஆமா பிரதர், ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் நான் இப்பவே ஏற்றுக்கொண்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேற கடையில உட்காந்து ஃபுல் டியூன்ல அவர் வந்து தூர்தர்ஷன்ல பேசிட்டு இருப்பார். என்ன நடந்தது அப்படின்னா முள்ளுள்ள இடங்களா இருக்கலாம், வழிபோக்கர்களா இருக்கலாம், நீங்க பேசின வார்த்தையை உடனடியாக எடுத்து போடப்பட்டதா இருக்கலாம். இப்ப ஊழியர்களா இருக்கக்கூடிய நாம் என்ன நமக்கு கடமை இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை கவனித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கவனித்து அதிலிருந்து விடுபட வேண்டிய முட்களை எடுத்து போட வேண்டிய இடத்திலே அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ள இவ்வளவு முட்கள் இருக்கிறது, அப்போ அதை நம்ம எதெல்லாம் முள், எதெல்லாம் வந்து அவரை நெருக்குகிறது, எதெல்லாம் வசனம் வளர விடாதபடிக்கு அவருக்கு பிரச்சனையை கொடுக்கிறது என்பதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல விளக்கும் பொழுதுதான் அந்த ஆத்மாவை நாம் தயாரிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இது முள்ளுள்ள ஆத்மா நீ நாசமா போ அப்படின்னு விட்டுட்டு நல்ல ஆத்மாவா தேடி போறது. இப்போ இருக்கிற நல்லா படிக்கிற பிள்ளையா செலக்ட் பண்ணி படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் காட்டுற பள்ளிக்கூடங்களை மாதிரி ஊழியக்காரங்க இருக்கிறது அல்ல. ஃபெயிலான பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அதை நல்லா படிக்க வைக்கணும். அப்போ பாறையில ஒரு விழுந்துருச்சு ஒரு மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, சத்தியம் உள்ளே போக மாட்டேங்குது, ஆமேன் கூட போட சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அவரு தான் நமக்கு டார்கெட். அவரை நாம் எப்படி நல்ல நிலமாக மாற்ற முடியும்? அதுதான் அந்த விதைக்கிறவனுடைய ஊமையில நாம கற்றுக்கொள்ளுற ஒரு காரியம். அடுத்தது விளக்கை குறித்து நாம பார்க்க முடியும். விளக்கை குறித்த ஒரு ஊமை 21
ஓராவது வசனத்திலிருந்து 25 முடிய நாம் அதை கவனிக்க முடியும். விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கு அன்று மரக்காலின் கீழாயிலும் கட்டிலின் கீழாயிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியாக்காத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு உண்மை. இப்ப விளக்கு என்பது நாம தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பொதிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் பிராக்டிஸ் பண்ணுகிறவர்கள். நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சொந்த மகிமை அல்ல, தேவனுடைய மகிமையை நாம தாங்கி கொண்டிருக்கிறோமே. இப்ப நம்முடைய மதிப்பு என்ன? ஹூ ஆர் வி, நாம் யார்? அப்பேற்பட்ட ஒரு விளக்கு நாம யாருக்கு, நம்ம எப்படி பிரசங்கிக்கிறோம், யாருக்கு சொல்றோம், எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்துல நம்ம பேசுகிறோம், எப்பேற்பட்ட அதிகாரத்தை நம்ம செயல்படுத்துகிறோம், இதெல்லாம் நாம முதலாவது புரிந்து கொண்டாலே அன்றி நாம வெளியே போய் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. கப்பல்ல போய் ஒருத்தர் வந்து சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓரமா நின்றுகிட்டு இருந்தாரோ, பசியில வாடுது, எல்லாரும் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு கையில காசு இல்லை, நான் டிக்கெட் மாத்திரம் தான் எடுத்துட்டு உள்ள வந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் இருந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வயித்த பிடிச்சிட்டு இருக்கிறாரோ. அப்போ அந்த கப்பல்ல செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு கேக்குறாங்க, என்னப்பா ஏன் இப்படி இருக்கிற, ஏன் டயர்டா இருக்கிற, என்ன பிரச்சனைனா, இல்லைங்கய்யா எனக்கு பசிக்குது, நான் சாப்பாடு கொண்டு வரல, சாப்பாடு வந்து யாராவது கிடைச்சா நல்லா இருக்குன்னு கேட்கும் பொழுது அவர் கேட்டாராம், டிக்கெட் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டாராம். ஆமா டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்தேன், டிக்கெட்டை காட்டுன்னு. டிக்கெட்டை காட்டினா அப்போ பின்னாடி எழுதியிருக்குதான், டிக்கெட்டு பின்னாடி என்ன எழுதிருக்கு பாரு, என்னன்னா எல்லா சாப்பாடும் அது ஃப்ரீ, எல்லாமே வந்து இலவசம் தான் போட்டிருக்கு, நீ அதை பார்க்கலையான்னு. அப்போ இலவசமான ஒரு காரியத்தை கையில வைத்து கொண்டு ஆனால் அனுபவிக்க தெரியாமல் அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கக்கூடியவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ராஜாவினுடைய வாரிசாக நாம் இருக்கிறோம், தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் நம்ம எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பாவத்தில் இருக்கிற ஜனங்களை தூக்கி விடக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது, அதை கிறிஸ்துவனை சேர்த்து கொண்டு வருவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக விதையை குறித்த ஒரு உண்மை 4:26-29 முடிய சொல்லப்படுகிற ஒரு காரியம், மேலே சொன்னதற்கான ஒரு ஓமையினுடைய விளக்கத்தை கீழே கொண்டு வந்து அதை விளக்குகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். 4, கடுகு விதையை அவர் கொண்டு வருகிறார். 4:30-34 முடிய பார்க்கும் பொழுது கடுகு விதை எப்படி இருக்கிறது, பூமிக்கு கடுகு விதை, பூமிக்கு அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதா இருக்கிறது, விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து வசனத்தை பேசிக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சிறிதான ஒரு ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அது ஒரு நாளும் அது பலன் தராமல் இருக்காது. நிச்சயமாய் அது விதைக்கப்படும், நிச்சயமாய் அது வளரும். ஒருவேளை அது வந்து பிற்காலங்களிலே, இப்போ இல்லாமல் இருக்கலாம், பிற்காலங்களிலே அது மிக அதிகமாக பலன் தருகிறதாய் அது இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். மிக அதிகமான ஒரு பலனை அது கொடுக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். இன்னைக்கோ ஒரு நாள் நாம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு வசனத்தை நம்ம பேசியிருப்போம், அந்த வசனம் நாளடைவிலே வளர்ந்து 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 அவர் வளர நாட்கள் போக போக பெரிய அளவிலே அது கிளையாக நிற்கிறதை நாம் அறியாமல் இருப்போம். அதான் 1 Corinthians 1:1 பார்க்கிறோம், நான் நட்டேன், அவன் நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். நம்ம எங்கேயோ ஒரு நாள் எங்கேயோ எதையோ பேசியிருப்போம், அதை அவர் மனதுல தேய்த்திருக்கோம், அவர் வளர்ந்து வளர்ந்து இன்னொரு இடத்துல போயிருப்பார், வசனத்தை கேட்பாரு, அவர் வளர்ந்திருப்பாரு, யாரோ ஒருத்தர் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் அவருக்கு செய்தி சொல்லியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் முதலாவது விதையை விதைச்சிருந்திருக்கலாம். இதெல்லாம் தேவனுடைய செயலா இருக்கிறது. ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷமா ஒரு ஆத்மா ஒரு சபை ஊழியர் வந்து பாதுகாத்து பாதுகாத்து சுவிசேஷம் சொல்லி 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 வச்சிருப்பாரு. அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருந்திருக்கும், வெளியில இருந்து ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஐயா அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஞானஸ்தானம் கொடுத்து அடுத்த 2 நிமிஷத்துல ஃபேஸ்புக்ல இருக்கும், நாங்க பேசினோம், இன்னைக்கு 4 பேர் பேப்டிசம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையாது, அதை பயன்படுத்தின இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணி அதை பேசி சொல்லி வீட்டுக்கும் வெளியையும் போய் அவர் பின்னாடி நின்று சத்தியத்தை சொன்னது வேற ஒருத்தர் பேசாம இருப்பாரு, வந்தவர் திடீர்னு முக்கிய எந்திரிச்சவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார். அதல்ல, நாம் கடுகு விதையா இருக்கிறோம், நாம் விதைக்கிற விதை எப்படியாலும் அது பலன் தரும். மனிதர்கள் முன்னதாக நமக்கு ஒருவேளை
பலன் இல்லாமல் இருக்கலாம். தேவன் அதை கணக்கு வைக்கிறவர் என்பதை நாம் இந்த ஓமையிலே கற்றுக்கொள்ள முடிகிற ஒரு பாடமா இருக்கிறது. இரண்டாவது அற்புதங்களை குறித்து இந்த இடத்துல நாம் கவனிக்க முடியும். இதே 4:35 சொல்லப்படுகிற அற்புதங்களை விசேஷமாக கவனிக்க முடியும். கடலை அமைதிப்படுத்துதல், கடல்ல போய் அவர் பேசுறார். எப்படி நம்ம நினைக்க முடியும், கடலுக்கு அவரை அதற்றார்னா கடல் கீழ்படியுதுன்னா இப்ப இவருடைய அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரமா இருக்கிறது. காற்றை பார்த்து பேச முடியுமா, நம்ம சொன்னா போயிருமா, வராது அப்படியே நில்லுன்னா நிக்குமா? ஆனா இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து நில்லுங்கிறாரு, அமைதி ஆயிருச்சு. அப்ப அவருக்குள்ள அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரம் என்பதை இது சொல்லுகிறது. இரண்டாவது பிசாசுகள் விரட்டப்படுதல், குடுமையை பிடிச்சி ஆட்டி வேப்பலை எடுத்து தலையில அடிச்சு சாராயம் எல்லாம் வாங்கி கொடுத்து 4 கிலோ மட்டனையும் பீஃபையும் வாங்கி அதை ஜம்மா போன கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, போனா ஓடி போயிடும். இங்க உட்காந்து கடந்து நம்ம உயிரை விட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது, பிசாசுகள் விரட்டுவதற்கு அதிகாரம். அதை நம்ம கவனிக்கணும், இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அதனாலதான் இந்த உதாரணத்தை சொல்றேன், பேய் விரட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை மேல இருந்து கீழே வரைக்கும் அடின்னு வெளியில் வெளுத்துட்டான். கடைசியா போலீஸ் தான் அவனை பிடிச்சிட்டு போனது. பிசாசு விரட்டுறதுக்கு பயமுறுத்த வேண்டாம், அதிகாரம் தேவனுடைய அதிகாரம். தேவனுடைய பெயரை கேட்டவன பிசாசு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது எவ்வீரின் மகளை உயிர்த்தெழச் செய்த ஒரு காரியத்தையும் இந்த அற்புதங்களின் பட்டியலிலே முக்கியமாக இறந்து போன ஒரு பெண்ணை உயிரோடு எழும்பின ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ குணப்படுத்துதல், லேச போய் அந்த யாருக்கும் தெரியாம போய் அந்த வஸ்திரத்தை தொட்டுட்டாங்க, தொட்டு குணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ அப்பேற்பட்ட வல்லமை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது என்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்தது இந்த புத்தகத்தில் உள்ள சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். முக்கியமான சில குறிப்புகள், வசனத்திற்கு வசனம், அதிகாரத்திற்கு அதிகாரம், கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே உள்ள டபுள் பர்பஸை வெளிப்படுத்துகிறது. முதல் பர்பஸ் சர்வீஸ், இரண்டாவது பர்பஸ் சாக்ரிஃபைஸ், சேவை செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய அந்த மைய கருத்தாக மார்க்கு புஸ்தகத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் நாம் அதை பார்க்க முடிகிறது. தன்னுடைய தந்தையின் விருப்பத்திற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனாக இயேசுவை மார்க்கு முன் நிறுத்துகிறதை இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரசங்கிப்பதன் மூலம், கற்பிப்பதன் மூலம், குணப்படுத்துவதன் மூலம், எல்லா தேவைகளையும் ஜனங்களுக்கு இறங்கி அவர் ஊழியம் செய்து கிறிஸ்து தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஊழியம் செய்தார் என்பதை வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகமாக நாம் இதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தம்முடைய வல்லமையை தொடர்ந்து செய்யும்படியாக தம்மை பின்பற்றவர்களை அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்துவானவர் நியமித்தார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். 16:15 வாங்க, மார்க்கு 16:15 20 முடிய அதை வலியுறுத்துகிறார். எப்படி பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசனம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த 17:18 வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு இதை இன்னைக்கு நான் செய்யறேன்னு சொல்லி பாம்பு விஷயத்தை எடுத்து குடிச்சான்னு சொன்னா அவனை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்க வேண்டியதுதான். இவ்விதமாய், வசனத்தை கவனிங்க, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். 20 வசனத்தை கவனிக்கும் பொழுதுதான் மேலே சொன்ன விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரியும். 20 என்ன சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்ன பண்ணாராம், வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனம், சொல்லப்பட்ட வசனம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு இடத்துல போய், ஏதோ ஒரு இடத்துல போய் இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகர் இருக்கிறாரு, அவரை நீங்க விசுவாசிச்சு அதை நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தால் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த அவசியம் பழைய காலங்களிலே, ஆதி காலங்களிலே, முதல் 100 ஆண்டு
காலங்களில் அது அவசியப்பட்டது. ஒரு அப்போஸ்தலன் ஒருவர் தோமா இந்தியாவுக்கு வர்றாரு. எருசலேம் அப்படிங்கிற ஒரு தேசத்தை பத்தி இங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் இங்க வர்றார், வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு தேசத்துல இருந்து வரேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வரேன், நான் இன்னாராக்கும் இன்னார நான் வந்து பிரசங்கம் பண்றேன், இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து உலக ரட்சகர், உங்களுடைய பாவங்கள்லாம் தீர்க்க போறாரு, இப்படிலாம் சொல்லும் பொழுது எல்லாரும் ஏளனமா அவரை பார்த்துருப்பாங்க. என்ன பெரிய ஆளாக்கும், நீ இதுவாக்கும் அதுவாக்கும் கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்கானா? அப்போ ஒருத்தர் செத்து போனவனை கூப்பிட்டு எந்திரிச்சு அவனை உயிரோடு எழும்போட உடனே அவங்க டக்குன்னு மன மைண்டு மாறும். ஐயோ உண்மையா அவன் சொல்றதப்போ, ஏன் இவடைய சொல்றதுலாம் உண்மையா இருக்குமோ, குஷ்டரோகி வர்றாரு சுகப்படுத்தினா என்ன ஆகும், அப்போ நிச்சயமா இவர் சொல்றது உண்மைதான். அவங்க வசனம் உறுதிப்படுத்தப்படுது, சொல்லப்பட்ட காரியங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அற்புதத்தை கண்டுதான் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதனாலதான் ஒன்று குறைஞர் 13 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், முடிவு முடியும், இவைகள் முடிவு வரும், அவைகள் முடிவு வரும், அன்புதான் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கையில் 66 புஸ்தகங்களை கொண்டு முழு சரித்திரமும் எழுதப்பட்டு விட்டது. நாம இப்போ எழுதப்பட்டதை வாசித்து நாம புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கட்டும் அப்புறம் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா ஒரு நாளும் சுகம் வராது. ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு அற்புதம் இனி நம்முடைய வாழ்க்கையில தேவையா அப்படின்னா வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசிக்க வேண்டும். நாம் அந்த இடத்துல நாம் இருக்கிறோம், முழுமை பெற்றிருக்கிறது. அப்ப அதனால அற்புதமே நடக்காதா அப்படின்னா, அற்புதம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் கிடையாது. அது தேவனுடைய வல்லமை, தேவன் விரும்பினால் அது நடக்கும், தேவன் விரும்பவில்லை என்றால் அது நடப்பதல்ல. நாம ஜெபம் எதுக்காக ஜெபிக்கிறோம், எப்படியாவது எனக்கு நன்மை நடக்கணும். அப்ப ஏதாவது ஒரு வழியில தேவன் நமக்கு ஒரு நன்மையை மாற்றி கொடுக்கிறார். ஆனா செத்து போயிட்டான் ஆண்டவரே, சரீரத்தை கையில வச்சுக்கிட்டு 3 நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது நீங்க வந்து இதை உயிரோட எழுப்பி தாரு எழுப்பி தாருன்னா தேவனுடைய திட்டம் அது அல்ல. நீங்க விசுவாசிக்க வேண்டிய பர்பஸ் அது அல்ல. ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்தை தான் நாம் இந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்தினார் என்பதை நாம பார்க்கிறோம். சரி, இப்போ கடைசியா ஒரு ஸ்லைடுக்கு நாம வர்றோம். மார்க்கு என்கிற இந்த மனிதர் தான் யோவான் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் தான், இவருடைய தாயார் தான் எருசலேமில் உள்ள மரியாள் என்பதை நம்ம பார்த்தோம். அவர் ஊழியத்திலே பங்கு வகித்த ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மார்க்குவை தான் பவுல் என்ன பண்றாருன்னா, பர்னபா இந்த மாமா, தன் தாய்மாவோட தாய்மாமாவா இருந்த பர்னபாவும் மார்க்குவும் எருசலேமிலிருந்து திரும்பி அந்தியோகியாவுக்கு போகும் பொழுது அவர்கள் இந்த மார்க்குவை கூட்டி கொண்டு போகிறார்கள். மார்க்குவை கூட்டி கொண்டு போகிறார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் மிஷினரி பயணம் துவங்குகிறது. அந்த மிஷினரி பயணத்துக்கு மார்க்குவை கூட்டி கொண்டு போகிறார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள். இதை நல்லா கவனிங்க, ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ சிலர் 13:5 நான் வாசிக்கிறேன். 13:5 தாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். இந்த யோவான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன இந்த யோவான் என்கிறவர் மார்க்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். யோவானையும் முதல் மிஷினரி பயணத்தில் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். ஆனாலும் இந்த மார்க் என்ன பண்றாரு, 13 நாம ஒரு குறிப்பை கவனிக்க முடியும். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்புலியாவிற்கும் பெர்கே பட்டணத்திற்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பாதி வழியில இந்த மார்க்கு திரும்பி போனார் என்கிற ஒரு குறிப்பு. ஆனால் 2 மிஷினரி பயணத்திலே மறுபடியும் தாய் மாமனான பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது பவுல் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். ஏனென்று சொன்னால் இவன் முதலாவது இதிலே திரும்பி போனவன் ஆயிற்று, வேண்டாம் என்று சொல்லி பவுல் மறுக்க, அப்பொழுதுதான் பர்னபாவும் மார்க்குவை கூட்டிக் கொண்டு சைப்ரஸுக்கு அவர் போறாரு. பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு சீரியாவு தேசத்துக்கு அவர் போகிறதை நாம கவனிக்க முடியும். ஆனாலும் இதை நம்ம கவனிக்கணும், இருந்த பொழுதும் ஒரு நல்லிணக்கம் அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ 12 பின்பதாக பவுல் தன்னுடைய முதல் ரோமானிய சிறைவாசத்தின் போது மார்க்கு தன்னோடு இருந்ததை குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. கொலோசியர்களின் புஸ்தகம் 4:10 வாங்க.
278 பக்கம் 4:10 என்ன சொல்றாரு, என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். அவர் அங்க கூட இருக்கிறதை நாம கவனிக்க முடியும். பிலமோனுக்கு எழுதின புஸ்தகம் 24 வசனத்திலையும் அதே போல ஒரு சம்பவத்தை நாம் அங்கு கவனிக்க முடியும். 297 பக்கம் தீத்துவுக்கு அடுத்த புஸ்தகம், எபிரேயருக்கு முன்னதான புஸ்தகம், பிலமோன் 24 வசனம், பேஜ் நம்பர் 298, எபிரேயருக்கு முதலாவது புஸ்தகம் 24. என் உடன் வேலையாட்கள் ஆகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் அங்கு கவனிக்க முடியும். பவுலின் கடைசி நாட்களிலே மார்க்கு தன்னுடைய ஊழியத்திலே மிகவும் பிரயோஜனமானவன் என்கிற ஒரு சர்டிபிகேட்டை அவர் அங்கு 2 தீமோத்தேயு 4:11 வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்கிற ஒரு கருத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். இதே மார்க்கு தான் இந்த புஸ்தகத்தை எழுதினவர், அதே மார்க்கு தான் பவுலினுடைய ஊழியத்தில் பிரயோஜனமா இருந்தவர், அதே மார்க்கு வைத்துதான் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனை வந்தது, ஆனால் அதே மார்க்கு தான் பவுலுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவனா இருந்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தை நாம் மறுபடியுமாக நம்முடைய அருமையான ஊழியர் அதை வெளிப்படுத்தி சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வருகிற வாரத்தில் லூக்காவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே எழுதினதான இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு PDF ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இந்த பகுதியை முழுவதுமாக PDF ஆக நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். எல்லா வாரமும் தவறாமல் பங்கெடுக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அருமையான ஊழியர் தொடர்ந்து ஜெபித்து முடிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். மூட்ல எடுக்காம நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஊழியர் எடி ஜோயல் பிரதர் அவர்கள் மூலமாக மார்க் எழுதின அந்த சுவிசேஷ புத்தகத்தை ஒரு கண்ணோட்டமாக நாம் கேட்டோம். அதில் இறுதியாக அவர் முடிக்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். 2 தீமோத்தேயு 4:11 வசனத்திலே மார்க் தனது ஊழியத்திலே பயன் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் எழுதுவதற்கு நாம் படிப்பதற்கு நம்ம ஒவ்வொரு சுவிசேஷங்களாக அப்படி நம்ம படிச்சு போயிருந்தாலும் இந்த புத்தகத்தை அவர் சொல்லி அதை நிறைவு செய்யும் பொழுது அவர் எவ்வளவு பயன் உள்ளவராக இருந்திருக்கிறார், அவர் எவ்வளவு பயன்பட்டாரோ, அந்த புத்தகத்தை நம் ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது ஒரு பயனுள்ள ஒரு பிள்ளைகளாக தேவனுடைய ஒரு ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். அந்த மார்க்கு என்பதற்கு அர்த்தம் கண்ணியமானவன், பிரகாசிக்கிறவன். அதனுடைய எழுத்தாளர், அவருடைய அர்த்தங்கள், அவர் யார் என்றால் ஒரு யூதன், அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் ஒரு அப்போஸ்தலன் அல்ல என்று நாம் பார்த்தோம். எழுதப்பட்ட அந்த பாஷைகளை நாம் பார்க்க முடியும், கிரேக்க, லத்தீன், அரேமியா. அந்த யூதனுடைய பழக்க வழக்கங்களை குறித்து அவர் நமக்கு சொல்லியிருந்தார். விசேஷமாக இந்த புத்தகம் புறஜாதியான கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதை என்பதை அவர் நமக்கு காண்பித்தார். அதனுடைய கீவேர்டாக இயேசு கிறிஸ்து, இதுல ஊழியக்காரராக ஜீசஸ் த சர்வன்ட், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சேவை செய்யக்கூடியவராக அந்த மார்க்க எழுதின சுவிசேஷம் அந்த மைய கருத்தினுடைய திறவு கோள்களிலே அதை நமக்கு இரண்டு காரியமாக காண்பித்தார். உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன், எல்லோரும் ஊழியக்காரனா இருக்க கடவன் என்கிற அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10:43, மார்க் எழுதின சுவிசேஷம் 10:44, மார்க் எழுதின சுவிசேஷம் 10:45 ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். ஊழியம் செய்யுங்க, டு சர்வ், தியாகம் செய்யுங்க, பலியாக
கர்த்தருடைய சேவை செய்யுங்க என்று ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அழகாக பயனுள்ள ஒரு வார்த்தையை அவருடைய முக்கிய பட்டியலிட்டு சொன்னார். அற்புதங்களை காரியங்களை குறித்து சொன்னார். நாம் அதை மறந்து விடாமல் எழுதி வைத்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். வருகிற வாரம் தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து கண்ணோட்டமாக நாம் கேட்போமாக. இந்த வேளையிலே இறுதி ஜபத்திற்குள்ளாக நாம் யாவரும் ஒருமனப்படும். அன்புக்குரிய ஊழியர் சகோதரர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. புதுக்கோட்டையிலே கர்த்தருடைய பணியை செய்து வருகிற அன்புக்குரிய சகோதரர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. நாம் யாவரும் ஜபத்திலே ஒருமனப்படுவோமாக. ஜபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். வாரத்தின் நாளுக்காக பிதாவே, இந்த வேத வகுப்புக்காக, இதை நடத்துகிற அருமையான கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையாருக்காக, ஊழியருக்காக, பரிசுத்தவான்களுக்காக, விசேஷமாக இந்த நாளிலே உங்களுடைய வேதத்தை எங்களுக்கு எடுத்து போதித்த அருமையான தாசருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். விசேஷமாக இந்த வேத வகுப்பிலே கலந்து கொண்ட பரிசுத்தவான்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இதோ நாங்கள் பிழைத்திருந்து முது வேதத்தை கற்றுக்கொள்ளவும் முது கற்பனைகளை கை கொள்ளவும் நித்திய ஜீவனுக்கு எங்களை பாத்திரவான்களாக நிறுத்திக் கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு காண்பித்த எல்லா விதமான ஒத்தாசைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் பிதாவே. விசேஷமாக இந்த நாளிலும் கூட புதிய ஏற்பாட்டிலே இரண்டாவது புஸ்தமாக மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தை குறித்து நாங்கள் படிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினதற்காக உண்மை நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. விசேஷமாக இதனுடைய ஆசிரியர் மார்க்கோவை பற்றியும் அவருடைய தாய் அவருடைய மாமன் பரணபாவை குறித்தும் பிதாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தந்தீர். மாத்திரமல்ல இந்த புஸ்தகத்தினுடைய சுவாரஸ்யமான கருத்துக்களையும் இதனுடைய திறவுகோல் வார்த்தை திறவுகோல் பகுதி திறவுகோல் அதிகாரத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே. தொடர்ந்து இப்புத்தகத்தினுடைய பிரிவுகளை குறித்தும் இப்புத்தகத்தின் ஓமைகளை குறித்தும் அற்புதங்களை குறித்தும் இந்த ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ முடிவிலே இதனுடைய ஆசிரியரை நாங்கள் பார்க்கும் பொழுது ஊழியத்தில் அவர் மிகவும் பிரயோஜனமுள்ளவராக இருந்தார் என்று சொல்லும் பொழுது இந்த புஸ்தகத்தை வாசித்து கற்றுக்கொள்கிற நாங்களும் கூட பிதாவே உமக்கு சேவை செய்யவும் ஏதோ மக்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கவும் அனுதினமும் எங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி பிதாவே உமக்கு நாங்கள் சேவை செய்ய எங்களை ஆசீர்வாதம் தரல வேண்டுமா கெஞ்சுகிறோம். நாங்களும் கூட பிதாவே இதனாலே உம்முடைய வேத வசனத்தை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீர். பிதாவே நாங்களும் ஊழியத்திலே உம்முடைய ஊழியத்திலே பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கும் நாள் வாய்ப்பை தந்து அந்த கிருபைகளை தந்து ஆசீர்வாதம் தொலைநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். இதற்கு காரணமாய் இப்படிப்பட்ட சத்தியங்களை கற்றுக் கொடுத்த அருமண சகோதரருக்காக அதற்கு பயன்படுத்தின சபையருக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மீண்டும் இதே வெள்ளிக்கிழமையில எப்பதாவே நாங்கள் கூடி லூக்கா புஸ்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாய் தச்சு மீப்புறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.